தக்காளி விலை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்திருந்தார் தமிழகத்தில் தக்காளியின் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது வரத்து குறைவுதான் வடமாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழகத்தில் தக்காளியின் வரத்து மிகவும் குறைந்துள்ளது இதன் விளைவாக தக்காளியின் விலை நாளுக்கு நாள் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது கோயம்பேட்டில் தக்காளி நேற்று ஒரு கிலோ ரூபாய் நூற்று எண்பதுக்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று பத்து ரூபாய் உயர்ந்து ரூபாய் நூற்று தொன்னூற்றுக்கு விற்பனையாகிறது இந்த நிலையில் முன்னூறு டன் தக்காளி மட்டுமே இன்று வந்துள்ளது இந்த நிலையில் இன்று முதல் ஐநூறு ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி விற்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்திருந்தார் சென்னையில் ஒரு கிலோ தக்காளி ரூபாய் நூற்று ஐம்பது வரை விற்கப்படும் நிலையில் பாண்டிபசார் பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு நபருக்கு ஒரு கிலோ மட்டுமே என்ற கணக்கில் ரேஷன் கடைகளுக்கு இருபத்தி எட்டு கிலோ தக்காளி வழங்கப்படுகிறது இதன் மூலம் முதலில் வரும் இருபத்தி எட்டு பேர் மட்டுமே பயனடைகின்றனர் குறைந்த விலையில் தக்காளி கிடைப்பது மகிழ்ச்சி என்றாலும் விற்பனை நேரம் மற்றும் விற்கப்படும் அளவை அதிகரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த அடிப்படையில் தான் கவர்னர் ஆட்சி தான் வரணும் அப்படின்னு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரணும் இப்ப இருக்க கவர்மெண்ட் நிவாரணம் கொடுக்க முடியாது அது மாதிரி நம்பிக்கை வந்திருக்காங்க ஒரு சாரதக்கானவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற திருப்திகரமாக எல்லாரும் அமைதியை முதல்ல கொண்டு வரணும்னா கூட மேலே யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரணும் ஸோ கவர்னர் ஆட்சிங்கிறது ஒரு பேதமற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது அதை கொண்டு வரணும்னு சொல்லி உடனடியாக அறிக்கை கொடுத்ததே நம்ம கிடைச்ச ரிப்போர்ட் வைஸ் தான் அதை பண்ணோம் அந்த அந்த வகையில் வந்து நம்ம இவர் இந்திய அளவில் எங்கே எது நடந்தாலும் உடனே அதை பற்றி பேசக்கூடிய நம்ம ஒரு மாநில கட்சி இங்கே தான் இருக்கிறோம் நம்ம த அப்படி சொல்லிட்டுலாம் குறுகியம்ல இந்தியாங்கிற ஒரு அந்த கட்டமைப்படி முக்கியத்துவம் தெரிஞ்சவர் அதனால் வந்து உடனடியாக தீர்க்கப்படணும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ அவர் இப்போ ஆள அனுப்புனது திரும்ப இவரே போகிறதுக்கு முயற்சி பண்ணது அந்த அரசு தப்போ கொடுக்கலை இப்போ இன்றைக்கி எதிர்கட்சி சார்ந்தவங்களாம் போயிருக்காங்க அன்றைக்கி அந்த நிலமை அந்த நிலமை இல்லைன்ட்டாங்க அவங்க அது இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்த இப்போ இப்போ அமெரிக்கா போயிருக்காரு தொழில் நிமித்தமாக உடனே ஒரு வேலை ஒரு போக்கலாம் கூட வாய்ப்பு அதுதான் இப்போ பொதுச்செயலாளர் போயிட்டு வந்திருக்கார் கமலஹாசனும் போறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஆனால் முடியல அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க இந்த மணிப்பூர் விவகாரத்தை இப்போ நாடாளுமன்றத்துல வந்து விவாத பொருள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கேட்குறாங்க ஆனால் இது தொடர்பாக வந்து அமித்ஷா பேசும்போதோ அல்லது ஸ்மிருதி இரானி பேசும்போதோ வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னாலும் எதிர்கட்சிகள் வந்து இது குறித்து பிரதமர் மோடி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறித்தும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த மக்கள் நினைவயம் எப்படி பார்க்க இல்லை நிச்சயமாக பிரதமர் பேசணும் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தில் அது ஒரு ஒரு உலகப்போர் சமயத்தில் ஒரு பெண் சின்ன சிறுமி ஆடையின்றி வந்தது எந்த அளவுக்கு உலகத்தை பாதிச்சு சிங்கையில் ஒரு பெண் அப்படி கூட்டு போகிற அந்த விஷ்வட்ட மற்ற எல்லாத்தையும் விடுங்க யார் மேலே தப்பு யார் அடக்குனா சரியாக இருக்குன்னா ரெண்டாம் பட்சம் ஒரு பெண் அளவுக்கு மாநக போக்குவரத்துக்கிறேன் நம்ம தேசத்தில் இப்போ உலகம் முழுக்க போகிறாரு அங்கே சர்வதேசலாம் மரியாதை கிடைக்குன்னு சொல்கிறாங்க அந்த மரியாதையெல்லாம் இது எந்த அளவுக்கு பாதிக்கும் ஸோ இதை கையில் எடுத்து உடனே பார்க்க வேண்டியது தலைமகன் இல்லையா இந்த நாட்டின் தலைமகன் பார்க்கணும் இல்லையா அவர் வந்து போகலேங்கிறது ரெண்டாவது இந்த விஷுவல் வந்ததுக்கப்புறம் தான் எழுபத்தஞ்சு நாள் கழித்து அதை பற்றி பேசுகிறாரு அது வரைக்கும் பேசக்கூட இல்லை சரி அதுக்கப்புறமாவது ச பார்லிமெண்ட் வந்து பேசலாம் ஏன் இந்நேரம் போயிடக்கூடாது ஒரு வெள்ளை பாதுகாப்பு போகிறாங்களா இல்லையா